ஆதியும் அந்தமமானவரும் முதலும் முடிவுமான ஆண்டவர் இயேசுவுக்கு சொந்தமான என் அன்பின் ஜனங்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் தெய்வ சமூகத்தை தேடும் நாள், அதிகமாக ஜெபிக்கிற நாள், வேதத்தை படிக்கிற நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இதுவே அனுதினமும் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக அது மாறட்டும். ஏனென்றால் நம்மை கண்மொழி போல் காக்கிற கர்த்தர் நம்மை இரவும் பகலும் காத்து நமக்கு எந்த இடையூறும் எந்த வேதனைகளும் எந்த தோல்விகளும் பிரச்சனைகளும் வராதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முகத்தை தேடி தேடி ஜபத்தினால ஜெயம் பெற வேண்டுமென்றே சமாதானம் பெற வேண்டுமென்றே தேவன் விரும்புகிறார். லூக்கா 13:34 வாசித்து பாருங்கள். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. எருசலேமினுடைய கடந்த காலம் தேவ ஜனங்களை எதிர்க்கிறவர்களும் கல்லெறிகிறவர்களுமாக இருந்திருக்கிறார்கள். தேவனுடைய மக்களுக்கு பல தீமை செய்கிற அக்கிரமக்கார கூட்டம் எருசலேமில் இருந்திருக்கிறது. ஆனாலும் எருசலேம் தேவனுடைய சபையின் முன்னடையாளம். எருசலேம் தாவீதால் உருவாக்கப்பட்ட ஒரு பரிசுத்த பட்டணத்தின் முன்னடையாளம். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி எருசலேமை எத்தனை விரோதிகள் எதிரிகள் நாடுகள் எப்போதும் எருசலேமை அழிக்க இஸ்ராயலை அழிக்கத்தான் இன்றைக்கும் திட்டமிடுகிறார்கள். ஆனால் ஆபிரஹாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தேவனுடைய சபையான எருசலேமை இன்றைக்கும் தேவாதி தேவன் பாதுகாத்து கொண்டு வருகிறார். என் அன்பானவர்களே, உன்னை கூட்டி சேர்த்து கொள்ள எத்தனை தர நான் மனதாயிருந்தேன் என்று ஆண்டவர் மனதுருக்கத்தோடு சொன்னார். இது நமது வாழ்க்கைக்கும் பொருத்தமான ஒரு காரியம். நம்மிடத்தில் எத்தனை அநீதிகள், எத்தனை முரட்டாட்டங்கள், எத்தனை அநியாயங்கள், எத்தனை மீறுதல்கள் நம்மிடத்தில் எருசலேமுக்குள் இருந்தது போல் இருக்கிறது. ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் நாம் நிர்மூலமாக விட்டுவிடாமல் நாம் மனம் திரும்பி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகாராஜாவை சொந்த ஜனங்களாக நாம் மாற வேண்டுமென்ற தேவன் விரும்புகிறார். இந்த செய்தி கேட்கிறவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்லும் கருத்து அல்லவா, நீ எத்தனை அநியாயம் இருந்தாலும் நீ என் மகன் அல்லவா மகள் அல்லவா, அவைகளெல்லாம் விட்டு விட்டு வா, நான் இன்னும் மேலானவைகளை உனக்கு நான் செய்வேனே, நீ சீரழிந்து விடக்கூடாது என்றே நான் மனம் கலங்குகிறேன் என்று ஒரு பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து சொல்வது போல தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எருசலேமை பார்த்து சொல்லுகிறார். நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார். ஆகவே என் அருமையானவர்களே, நம்மை எப்பொழுதுமாய் இணைத்து கொள்ள அணைத்து கொள்ள நம்மை பாதுகாத்து கொள்ள தேவனாகிய கடவுள் கண்மணி போல் நம்மை காக்கிற தேவனாகவே அவர் இருக்கிறார். தேவனே, உமக்கு நான் செய்த துரோகங்கள் எத்தனை, அநியாயங்கள் எத்தனை, என்னை மன்னியும் ஆண்டவரே. உமது நித்திய அன்பை உணராமல் போனேன். சிலுவையில் உமது உயிரை கொடுத்து என்னை மீட்டதை நான் உணராமல் போனேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. நீதான் என் தேவை ஆண்டவரே, நீதான் என் ஜீவன் ஆண்டவரே, நீதான் எனக்கு தாயும் தகப்பனும் ஆண்டவரே, உமையே பற்றிக்கொள்வேன் என்று சொல்லி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை நாம் பற்றிக்கொள்வோம். எருசலேமை இன்றைக்கும் எதிரிகள் நிர்மூலமாக்குவதற்கு விடாத தேவன் என்றைக்கும் அதை விடமாட்டார். அதுபோல நம்மை என்றைக்கும் எதிரிகள் இஷ்டத்துக்கு அவர் ஒருபோது விடவே மாட்டார். அவர் நம்மையும் நமது குடும்பங்களையும் நமது பிள்ளைகளையும் நம்முடைய சபைகளையும் என்றைக்கும் காக்கிற தேவன், எதிரிகளை நிர்மலமாக்கி விடுகிற தேவன். அவரை பற்றிக்கொள்வோமா? ஜெபிப்போம். அன்பின் நேசகர்த்தாவே, எருசலேமுக்குள்ளே எத்தனை அநீதிகள் இருந்தது, ஆனாலும் நீ எருசலேமுக்கு தந்த வாக்குத்தத்தம் அதை இன்றைக்கும் பாதுகாக்கிறீர், அதை இன்றைக்கும் நேசிக்கிறீர். அதுபோல கிறிஸ்துவ ஜனங்களிடத்தில் எவ்வளோ அநியாயங்கள் இருக்கிறது, ஆனாலும் அவர்களுக்கு நீ ஜீவனை கொடுத்து மீட்டதினாலே அவர்கள் நிர்மலமாக விட்டுவிடாமல் இன்றைக்கும் நீர் பாதுகாக்கிறீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே, இதோ எங்களை முழுவதுமாக உம்முடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும்படி எங்களை நடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.